வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இன்று இரவு ஸ்பெயின் புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 10 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஸ்பெயின் செல்லும் முதலமைச்சர் பிப்ரவரி 7 மீண்டும் சென்னை திரும்புகிறார். தாய் நினைவிடம் அருகே பவதாரணி உடல் நல்லடக்கம். குடும்ப வழக்கப்படி நடந்த இறுதி சடங்கு. தமிழ்நாட்டில் மேலும் 4200 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுக்கு இலவச பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு அறிவிப்பு. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு ஸ்பெயின் புறப்படுகிறார். சென்னையில் ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6.64 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி, பசுமை எரிசக்தி, தோல் அல்லாத காலணி தயாரிப்பு, வாகன தயாரிப்பு, மின்சார வாகன தயாரிப்பு, விண்வெளி பாதுகாப்பு, தரவு சேமிப்பு மையங்கள் ஆகியவற்றில் முதலீடு செய்துள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றிரவு ஸ்பெயின் புறப்படுகிறார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடர்ச்சியாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் வெளிநாடு செல்கிறார். ஸ்பெயினுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் பல்வேறு நாட்டு தொழிலதிபர்கள், அரசு பிரதிநிதிகளை சந்திக்கிறார். 10 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஸ்பெயின் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிப்ரவரி 7 மீண்டும் சென்னை திரும்புகிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திமுக தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காதர் மொஹிதீன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன், ஈஸ்வரன் மற்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர், தமிழக அமைச்சர்கள் KN நேரு, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவசங்கர், கணேசன் மற்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் எழுச்சி உரை ஆற்றிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பகைவர்களுடன் சேர்ந்து துரோகிகளையும் நாம் அடையாளம் காட்டுவதோடு இப்போது கிடைத்திருக்கும் வாய்ப்பை நாம் இறுக பற்றி கொண்டு இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒற்றை லட்சியம்தான் எல்லோருக்கும் இருக்கணும். பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணம் கொண்டும் சிதறக்கூடாது. இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றினார்கள், இதுதான் வரலாறாக இருக்கணும். பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாகணும். இதை நாம் பயன்படுத்தி ஆகணும். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை இறுக பற்றிக்கணும். நாம் ஒத்துமையாக இருந்தால் நிச்சயமாக பாஜக தோற்கடிக்கப்படும், ஜனநாயகம் வெல்லும், அதை காலம் சொல்லும். நாட்டில் எழுச்சி உரை ஆற்றிய மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் சேர்த்து 40-க்கு 40 நம்முடைய அணி, இந்தியா அணி வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி துடை தெரியப்படும். அவர்கள் இங்கே வந்து வாலாட்டலாம் என்று நினைக்கிறார்கள். எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் இங்கே எதுவும் செய்ய முடியாது. இந்த நாசிச கூட்டம், பாசிச கூட்டம், இந்த எதேச்சாதிகார கூட்டம் தோற்கடிக்கப்பட வேண்டும், வீழ்த்தப்பட வேண்டும். இறுதியாக மாநாட்டில் எழுச்சி உரை ஆற்றிய தொல் திருமாவளவன், மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற மோசடி கும்பலிடம் நாடு சிக்கி கொண்டதாக தெரிவித்தார். பாவி பறையர்களை ஏமாற்றுவதற்கு, சிதம்பரம் வட்டாரத்தில் இருக்கிற ஆதி திராவிட பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு நந்தருக்கு விழா, சுவாமி சகஜானந்தாவுக்கு விழா, யாரை ஏமாற்ற, யாரை ஏய்க்க? அதனால தான் நான் மேலவளவரே சொன்னேன், எவனாவது பறையர் என்று சொல்லிக்கொண்டு ஊருக்குள் வந்தால் சும்மா விடாதீர்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த சனாதன கும்பல் ஒவ்வொரு சாதியிலும் பிழைப்புவாதி என்கிற கூலி கும்பலை பிடித்து வைத்திருக்கிறது.
சோசியல் மீடியாவிலே எழுதுவதற்கு, திருமாவளவனை திட்டுவதற்கு, கண்டபடி அவதூறு பரப்புவதற்கு, ஏதோ பறையர்களுக்கு இதர தலித்துகளுக்கெல்லாம் இவர்கள் விடுதலை வாங்கி தருவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது இந்த தமிழ்நாட்டில் எடுபடாது. மறைந்த பின்னணி பாடகி பவதாரணி அவரது தாய் மற்றும் பாட்டியின் நினைவிடம் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டார். பிரபல பாடகியும் இசைஞானி இளையராஜாவின் மகளுமான பவதாரணி கடந்த சில மாதங்களாக புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்தார். இதற்காக அவர் தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் இலங்கையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த செய்தி பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்த இளையராஜா குடும்பத்தார் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். விமானம் மூலம் சென்னைக்கு வரவழைக்கப்பட்ட பவதாரிணியின் உடல் டி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் திரை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இளையராஜாவின் சொந்த ஊரான தேனிக்கு பவதாரிணியின் உடல் சாலை மார்க்கமாக எடுத்து செல்லப்பட்டது. அங்கு பவதாரிணி உடலுக்கு பாரதி ராஜா, திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் இறுதி சடங்கில் பவதாரிணி பாடிய மயில் போல பொண்ணு ஒன்னு பாடலை அவரது குடும்பத்தினர் பாடி நிறைவு செய்தனர். இந்த நிலையில் பவதாரிணியின் உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு முடிந்ததும் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியின் லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் சொந்த வீட்டில் அவரின் தாயார் சின்னத்தாய், மனைவி ஜீவா ஆகியோரின் மணிமண்டபம் இருக்கும் நிலையில் அங்கே பவதாரிணியின் உடலும் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 4200 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கலைஞரின் தாயார் அஞ்சுகம் அம்மையாரின் 61வது நினைவு தினத்தை ஒட்டி திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரம், கிண்டி, கோயம்பேட்டிற்கு தொடர்ச்சியாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும், கிளாம்பாக்கத்தில் ஆட்டோக்களை முன்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மேலும் 4200 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். முழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேட்டிற்கு 5 நிமிடத்திற்கு ஒரு முறை 5 நிமிடத்திற்கு ஒரு மாநகர போக்குவரத்து கழக பேருந்து இயக்கப்படுகிறது. அதே போல கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு 2 கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து கிண்டிக்கு 3 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் 2 நாட்களுக்கு முன்பு முதல் நாளாக தனியார் வாகனங்களான ஆம்னி பேருந்துகள் வந்தபொழுது அதில் வந்து 20,000 பேரில் கிட்டத்தட்ட 9,800 பேரை அரசு இலவசமாக இயக்குகின்ற பேருந்து மூலமாகத்தான் அங்கே மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிறுத்துமிடத்திற்கு கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள். அந்த மாநகர போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தி அந்த 9,800 பேரும் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிக்கிறார்கள். தனிப்பட்ட வாகனம் விரும்புகிறவர்களுக்கு அங்கே செல்வதற்கு ஆட்டோ முன்பதிவு செய்து பயணம் செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டாக்ஸி முன்பதிவு செய்வது பயணம் செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் 25ஆம் தேதி நானே அங்கே நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அழைத்துக் கொண்டு அந்த ஏற்பாடுகளை காட்டியிருக்கிறேன். எனவே பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லை. சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்தில் தரிசனத்திற்காக சென்ற 9 பக்தர்கள் காணாமற் போனதாக தெரிய வந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த நவம்பர் 15 முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளான நிகழ்வுகளும் அரங்கேறின. இந்நிலையில் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜை காலத்தில் தரிசனத்திற்காக வந்த 9 பக்தர்கள் காணாமல் போனது தெரிய வந்தது. இது தொடர்பாக பம்பை சன்னிதானம் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காணாமல் போனவர்களில் சென்னையைச் சேர்ந்த கருணாநிதி, திருவள்ளூர் ராஜா, திருவண்ணாமலை ஏழுமலை, பொம்மையா பாளையத்தை சேர்ந்த ஐயப்பன் ஆகியோரும் அடங்குவர். இதேபோல் ஆந்திராவை சேர்ந்த 2 பேரும், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவை சேர்ந்த தலா 1 பக்தர்களும் காணாமல் போனதாக கேரள காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களை தேடும் பணியில் பத்தனம்திட்டா மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் அமமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக ஆட்சியின் போது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சிகளை கலைத்தனர். தற்போது கொடநாடு வழக்கில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக கூறிய அவர், அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கி வரும் அதிமுகவுடன் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், தொகுதி பங்கீடு குறித்து பேசவும், தேர்தல் அறிக்கை தயார் செய்யவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 குழுக்களை அமைத்துள்ளார். அதன்படி தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கவும், மேற்பார்வையிடவும் அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை சேலம் மாவட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து குழுவினர் ஆலோசனை நடத்தினர். மேலும் தொகுதியின் தற்போதைய கள நிலவரம், வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் யார், தொகுதியில் கூட்டணி கட்சியினரின் பலம், திமுகவில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் குறித்து நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கேட்கப்பட்டது. தமிழகத்தில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறும் வகையில் TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், TNPSC, SSC, IBPS, RRB தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராய கல்லூரியில் 500 இடங்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் 300 இடங்களுக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தேர்வர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று சேர்க்கை நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகள் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை 6 மாத காலம் வாராந்திர வேலை நாட்களில் நடைபெற உள்ளது. சேர விரும்பும் தேர்வர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதோடு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்று 18 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். பயிற்சியில் சேர விரும்பும் தேர்வர்கள் www.ccc.in வாயிலாக வரும் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப தேர்வர்கள் தெரிவு செய்யப்பட்டு தேர்வர்களின் விவரங்கள் மேற்குறிப்பிட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும். மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பட்டப்பகலில் சுவர் ஏறி குதித்து பெட்ரோல் திருடிய மர்ம நபரின் CCTV காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் சுமார் 1000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இப்பகுதியில் மர்ம நபர் ஒருவர் ஒரு வீட்டில் சுவர் ஏறி குதித்து பெட்ரோல் திருட முயற்சித்தார். அப்போது திடீரென அந்த வீட்டின் உரிமையாளர் வந்ததும் வீட்டின் மேல் ஏறி மறைந்து கொண்டார். தொடர்ந்து அவர் உள்ளாரா என்பதை பார்த்துவிட்டு மீண்டும் இறங்கி வந்து பெட்ரோல் திருடி கொண்டு சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV காட்சிகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பகுதியில் உள்ள மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என பதிவு செய்துள்ளனர். தற்போது மர்ம நபர் பெட்ரோலை திருடி செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஈரோடு மாவட்டம் சார்பாக மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் காளைமாடு சிலை அருகே நடைபெற்றது. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் மற்றும் பொதுச் செயலாளர் முத்துராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரிபவர்கள் 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பாதிக்கக்கூடிய அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், பழைய முறையே தொடர வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய மாற்றத்திற்காக 3 நபர் குழு அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு பள்ளியில ஒரு பணி உபரியோ அல்லது ஒரு அப்கிரேட் ஆகின்ற பள்ளிக்கு, தரம் உயர்த்தப்படுகின்ற பள்ளிக்கு, ஒரு நடுநிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக தரமுறைப்படுத்தப்படும் பொழுது அங்கிருந்து ஆசிரியர்கள் மாற்று இடங்களை போடும் பொழுது மாவட்டம் போடுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இதனால்
90% ஆசிரியர்கள் இந்த அரசாணையால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே அறவே இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அரசு ஏற்றுக்கொண்ட சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க வேண்டும், இடைநிலை ஆசிரியருக்கு 3 வகையான ஊதியத்தை வழங்குவதை ரத்து செய்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும், ஆண்டாண்டு காலமாக அண்ணா காலத்திலிருந்து வழங்கி வந்த மூத்த ஊதிய உயர்வை மீண்டும் வழங்க வேண்டும், கடன் விருப்பம் ஊதியத்தை வழங்க வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற 18 டிஏ அரியரை உடனே வழங்க வேண்டும் உட்பட பல கோரிக்கை வைக்கின்றக்கு உண்ணாவிரத போராட்டம் உதவிடுகின்றது. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் மூத்துக்கடையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் சேகர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் துவங்கி வைத்தார். இந்த உண்ணாவிரதத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் சத்யகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் துவங்கி வைத்தார். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வேலூர் மாவட்டம் சத்யகுமார், வேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இன்று இந்த நாளிலே 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரதம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். முதலாவது கோரிக்கையானது 243 அரசாணையை தள்ளுபடி செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். இது மாநில அளவிலான முன்னுரிமை, தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏற்கனவே 60 ஆண்டு காலமாக ஒன்றிய அளவிலான முன்னுரிமை இருந்து வருகிறது. இந்த மாநில முன்னுரிமை 243 அரசாணை ஒன்றிய அளவிலே தொடக்க கல்வித்துறையிலே இடைநிலை ஆசிரியர்களுக்கும் தொடக்க கல்வி தலைமை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி பதவி உயர்வு, பட்டதாரி தலைமை ஆசிரியர் உயர்வு பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த 243 அரசாணை மாநில அளவிலான முன்னுரிமை தள்ளுபடி செய்ய வேண்டும். இதனை அடுத்து மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரா செல்வம் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாநில தலைவர் பே ரா ரவி தொடங்கி வைத்தார். மேலும் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த அமைப்பின் மாநில தலைவர் நம்பிராஜ் உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்தார். இதில் பெண்கள் உள்பட 500 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூரில் அகில இந்திய கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நிறுவன தலைவர் ஆர்.டி. பழனி தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உமாசங்கர், வெங்கடேசன், சாய்குமார் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். கட்டுமான நல வாரியத்தில் வழங்கப்படும் ஓய்வூதிய தொகை 6,000 உயர்த்தி வழங்க வேண்டும், நலவாரியம் சரியாக செயல்படாத நிலை உள்ளதால் நலவாரியத்தை கலைத்துவிட்டு தனித்துறை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் மாநிலம் தழுவிய போராட்டங்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு வேலூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் தீர்மானங்கள், பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு 60 பூர்த்தி அடைந்து பென்ஷன் ரூபாய் 1,200 வழங்கப்படுகிறது. 1,000 வழங்கி வந்தார்கள். பல கோரிக்கைகள் வைத்த பிறகு ஒரு 200 உயர்த்தி வழங்கியுள்ளார்கள் 10 பிறகு. இது இன்றைய விலைவாசிக்கு போதுமானதாக இல்லை. ஆகவே பென்ஷன் ரூபாய் 6,000 வழங்கிட வேண்டும் என்று இப்பொதுக்குழு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. நல வாரியத்தின் 6,000 பணம் உள்ளது. ஆட்டோ தொழிலாளிகளின் 2,000 பணம் உள்ளது. இந்த பணத்தை கொண்டு இந்த தொழிலாளர் நலனுக்காக வசூலிக்கப்பட்ட தொழிலாளர் நலனுக்காக செலுத்தப்பட்ட செஸ் வரி, அந்த பணத்தை இந்த வாரி தொழிலாளிக்கு பயன்படாமல் வங்கியில் தூங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பணத்தை தொழிலாளர்களுக்கு வழங்கிட வேண்டும்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் குப்புக்கல் மேடு கிராமத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. குடிநீர் கிணற்றை சீரமைக்கப்பட்டு கிராமங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும். குப்புக்கல் மேட்டு மேல்நிலை தேக்க தொட்டி மாதந்தோறும் சுத்தம் செய்து குடிநீர் வழங்க வேண்டும். துப்புரவு பணியாளர்களுக்கு முறையாக மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும். விவசாயிகள் பயன்படும் வகையில் உழவு சந்தை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் ஏலகிரி மலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜஸ்ரீ கிரிவேலன் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு பேசுகையில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் திருமணத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தடுக்க வேண்டும். குறிப்பாக பெண் சிசு கொலையை தடுக்க வேண்டும். பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் ஊராட்சி தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பெண் குழந்தைகளை காப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள், வேளாண் துறை சார்பில் தார்பாய் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். சேலம் திமுக இளைஞர் அணி மாநாட்டில் பங்கேற்ற மயிலாடுதுறையை சேர்ந்த இளைஞர் வலிப்பு ஏற்பட்டு சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த இளைஞரின் உடலுக்கு மயிலாடுதுறையில் அமைச்சர் மையநாதன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து 400,000 ரூபாய் நிதியுதவி அளித்தார். மேலும் திமுக மாவட்ட செயலாளரான எம்எல்ஏ நிவேதா முருகன் 300,000 ரூபாய் நிதியுதவி அளித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையில் இருந்து பிஏபி பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகளை 4 முறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பின்னர் கடைசி நேரத்தில் கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் 200-க்கும் மேற்பட்டோர் உப்பாறு அணையின் உட்பகுதியில் இறங்கி 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் சட்டமேதை அம்பேத்கரின் சட்டத்தையே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவமானப்படுத்துவதாக கருதி சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவ படத்தை கையில் ஏந்தி அணைக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர். கோவையில் சுய தொழில் முனைவோர்களின் தொழிலை மேம்படுத்தும் வகையில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் கல்லூரியில் கருத்தரங்க பயிற்சி பட்டறை வருகின்ற 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ரிஜ்னஸ் கிரியேட்டர் அமைப்பை சார்ந்த சௌகத் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தொழில் குறித்து விவாதிக்க இளம் தொழில் முனைவோர்களுடன் சின்னத்திரை நட்சத்திரம் நீயானா கோபிநாத் கலந்து கொண்டு லீடர்ஷிப் என்ற தலைப்பிலும், தி பிசினஸ் குரு சௌகத் சர்வீஸ் என்ற தலைப்பிலும் பேச உள்ளதாக கூறினார். மேலும் தொழில்துறையில் உள்ள பல்வேறு இடையூறுகள், இன்னல்கள், தொழில் மேம்படுத்துதல் உள்ளிட்ட தலைப்புகளில் விவாதிக்க உள்ளதாக கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட ரிச்னஸ் கிரியேட்டர்லேருந்து டிபி சௌகத் என்னோட பேர். ஸோ கோயம்புத்தூரில் பிக் பிஸ்னஸ் டீம் சம்மிட் அப்படிங்கிற கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு வரக்கூடிய 28th, அதாவது சண்டே ஈவினிங் 3:00 ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடக்க இருக்கு. இந்த ப்ரோக்ராமில் யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்மளோட நீயானா கோபிநாத் சார் லீடர்ஷிப் அப்படிங்கிற கூடிய ஒரு தலைப்பில் வந்துட்டு பேச போகிறாங்க. அது இல்லாமல் அவங்க கூட வந்துட்டு நம்மளோட சேரன் அகாடமி உசைன் சார் வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு டாப்பிக்லேயும் பேச போகிறாங்க. அது கூட நான் வந்துட்டு சர்வீஸ் அப்படிங்கிற கூடிய டாப்பிக்லேயும் பேச போகிறேன். கூட இல்லாமல் மானிபோல் அப்படிங்கிற கூடிய அவங்க வந்துட்டு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷனை பற்றி பேச போகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம கோவையில் இருக்கக்கூடியையும் நம்ம கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளும் அவங்களோட டீமோடி சேர்ந்து வந்துட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனோட இந்த 4 பில்லரையும் ஸ்ட்ராங் பண்ணி, சேல்ஸு, சர்வீஸு, கல்ச்சரு, லீடர்ஷிப்பு, இந்த 4 பில்லரையுமே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணதுக்கும் அவங்களோட பிஸ்னஸை ஒரு பிக் பிஸ்னஸாக மாத்துறதுக்கும் தான் இந்த பிக் பிஸ்னஸ் டீம் சம்மிட் அப்படிங்கிற கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூரில் இயங்கி வரும் ஸ்ருதி கலாலயா பரதநாட்டிய பள்ளியின் 4வது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஸ்ருதி கலாலயாவின் நிறுவனரும் பரதநாட்டிய ஆசிரியருமான மோகன்ராஜ் தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு சிறப்பு பூஜையும் வழிபாடும் நடைபெற்றன. விழாவில் பரதநாட்டிய பயிற்சி முடித்த மாணவிகள் பல்வேறு பாடலுக்கு நடனம் ஆடினர். இதில் சிறப்பு விருந்தினராக சின்னத்திரை நடிகை தீபா கலந்து கொண்டு சலங்கை பூஜை முடித்த மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயத்தினை வழங்கினார். திரைப்பட நடன இயக்குனர் விக்ரமாதித்தன் வாழ்த்துரை வழங்கினார்.
வேலூர் மாவட்டம் மேல்பாடி அருகே உள்ள கீரைசாத்து கிராமத்தை சேர்ந்தவர் மணி. இவர் நிலத்திற்கு நீர் பாய்ச்ச சென்ற போது உயர் மின் அழுத்த ஒயர் திடீரென அறுந்து அவர் மீது விழுந்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயர் மின் அழுத்த ஒயர் அறுந்து விழுந்து விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் இயற்கையில் கொஞ்சும் காட்சிகளை காண்பதற்காக தொடர் விடுமுறை மற்றும் வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவது வழக்கமாகி வருகிறது. இந்நிலையில் 4 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளதால் பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுக்க துவங்கினர். இதன் காரணமாக முக்கிய சாலைகளான மூஞ்சிகள், அண்ணா சாலை, சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து வாகனங்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தும்பாக்கம் கிராமத்தில் கோபிநாத் தனது மனைவி லாவண்யா என்பவருடன் உணவகம் ஒன்றை நடத்தி வந்தார். உணவகத்தை புதுப்பிப்பதற்காக ட்ரில்லிங் இயந்திரத்தை கொண்டு சுவற்றை துளையிடும் பணிகள் மேற்கொண்ட போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து கோபிநாத் மீது விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயமடைந்த அவரை மீட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் கோபிநாத் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் உள்ள காந்தி பூங்கா முன்பு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தியையும் அவரது புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அவதூறு பேச்சு பேசிய தமிழ்நாடு ஆளுநரை கண்டித்து அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக ஆளுநர் R.N. ரவியை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியரசு தின விழாவை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சி பெறும் ராணுவ வீரர்களின் பன்முக தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக பேண்ட் இசை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராணுவ பயிற்சி அகாடமியில் பயிற்சி பெறும் இளம் வீரர்கள் தேசபக்தி பாடல்கள் முதல் தற்போதைய புதிய பாடல்கள் வரை பாடியும் இசையமைத்தும் வெகுவாக அசத்தினர். இதுகுறித்து சென்னை ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி மைய இயக்குநர் சபரி நாயர் கூறுகையில் ராணுவ வீரர்களின் தேசபக்தி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது குறித்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை திருமயம் அருகே மலையக்கோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 700 மாடுகளும் மற்றும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் S.ரகுபதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சீறி பாய்ந்தும் துள்ளி குதித்தும் வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கி வருகின்றனர். நாமக்கல்லில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் மதிமுக கிழக்கு மற்றும் மேற்கு ஒருங்கிணைந்த மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்றது. முன்னதாக மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு மாணவரணி அமைப்பாளர் ஈஸ்வரன் தலைமை தாங்கினார். மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில மாணவர் அணி அழைப்பாளர் பால சசிகுமார், கவிஞர் மணிவேந்தன், செயலாளர் பால சசிகுமார், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் S.சேகர், மேற்கு மாவட்ட செயலாளர் K.K. கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் தங்கத்தின் விலை 5,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 46,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 77.50 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 77,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெண் எழுத்தாளர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் 680 கோடி நஷ்டஈடு வழங்க உத்தரவிட்டுள்ளது. பொதுவெளியில் தன்னை அவமானப்படுத்தியதாக பெண் எழுத்தாளர் ஜீன் கரோல் முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நியூயார்க்கில் உள்ள நடுவர் மன்றத்தில் நடைபெற்றது. $10 மில்லியன் நஷ்டஈடு கோரி எழுத்தாளர் ஜீன் கரோல் டிரம்ப் மீது வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நியூயார்க் நீதிமன்றம் 680 கோடி நஷ்டஈடு வழங்க டிரம்புக்கு உத்தரவிட்டது. நீதிமன்ற தீர்ப்பு அபத்தமானது என்றும் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இந்த தீர்ப்பு டிரம்புக்கு பின்னடைவை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இன்று இரவு ஸ்பெயின் புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 10 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஸ்பெயின் செல்லும் முதலமைச்சர் பிப்ரவரி 7 மீண்டும் சென்னை திரும்புகிறார். தாய் நினைவிடம் அருகே பவதாரணி உடல் நல்லடக்கம், குடும்ப வழக்கப்படி நடந்த இறுதி சடங்கு. தமிழ்நாட்டில் மேலும் 4200 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. டிஎன்பிசி உள்ளிட்ட போட்டித் தேர்வுக்கு இலவச பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம், தமிழக அரசு அறிவிப்பு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இன்று இரவு ஸ்பெயின் புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 10 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஸ்பெயின் செல்லும் முதலமைச்சர் பிப்ரவரி 7 மீண்டும் சென்னை திரும்புகிறார். தாய் நினைவிடம் அருகே பவதாரணி உடல் நல்லடக்கம், குடும்ப வழக்கப்படி நடந்த இறுதி சடங்கு. தமிழ்நாட்டில் மேலும் 4200 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. டிஎன்பிசி உள்ளிட்ட போட்டித் தேர்வுக்கு இலவச பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம், தமிழக அரசு அறிவிப்பு.